வணக்கம் C++ இல் polymorphism குறித்த spoken tutorial க்கு நல்வரவு இந்த tutorialல் நாம் கற்கப் போவது polymorphism virtual function இதை சில உதாரணங்களின் வழியே செய்வோம் இதை பதிவு செய்ய நான் பயன்படுத்துவது ubuntu இயங்குதளம் பதிப்பு 11.10 g++ compiler பதிப்பு 4.6.1 பாலிமார்பிசத்தின் அறிமுகத்துடன் ஆரம்பிக்கலாம். வெவ்வேறு வடிவங்களை எடுப்பதற்கான திறன் பாலிமார்பிசம் ஆகும். இது ஒரு ஃபங்ஷனை ஒரே பெயரில் பல்வேறு வழிகளில் பயன்படுத்துவதற்கான நுட்பமாகும். வர்ச்சுவல் ஃபங்ஷன்களை காண்போம். கிளாஸின் மெம்பர் ஃபங்ஷன் வர்ச்சுவல் ஃபங்ஷன் ஆகும். இது அதன் டிரைவ்டு கிளாஸில் ஓவர்ரைட் செய்யப்படலாம். இது வர்ச்சுவல் கீவேர்டுடன் டிக்ளேர் செய்யப்படுகிறது. Virtual function call runtime இல் தீர்க்கப்படுகிறது. இப்போது virtual functionகளுக்கான ஒரு உதாரணத்தை காண்போம். ஏற்கனவே கோடை எழுதி வைத்துள்ளேன். அதை காண்போம். நம் ஃபைல் பெயர் virtual.cpp என்பதை கவனிக்கவும். இந்த புரோகிராமில் ஒரு செவ்வகம், இணைகரம் மற்றும் முக்கோணத்தின் பரப்பளவை கணக்கிடுவோம். இது நம் header file iostream. இங்கே std namespace ஐ பயன்படுத்துகிறோம். பின் ஒரு கிளாஸ் parallelogram உள்ளது. இது base class. இதில் width, height மற்றும் ar என integer variableகளை declare செய்துள்ளோம். இவை protected ஆக declare செய்யப்படுகின்றன. Public ஆக declare செய்யப்பட்ட function set underscore values உள்ளது. இங்கே a மற்றும் b என argumentகளை pass செய்துள்ளோம். Public memberகளை பயன்படுத்தி protected memberகளை அணுகுகிறோம். இது நம் virtual function area. இங்கே இணைகரத்தின் பரப்பளவை கணக்கிடுகிறோம். பின் ஒரு derived class ஆக class rectangle உள்ளது. இது base class parallelogram இன் propertyகளை inherit செய்கிறது. இங்கே function areaவை override செய்கிறோம். பின் செவ்வகத்தின் பரப்பளவை கணக்கிட்டு மதிப்பை அச்சடிக்கிறோம். இங்கே மற்றொரு derived class triangle உள்ளது. இதுவும் base class parallelogram இன் propertyகளை inherit செய்கிறது. இங்கே மீண்டும் function areaவை override செய்கிறோம். பின் முக்கோணத்தின் பரப்பளவை கணக்கிட்டு மதிப்பை அச்சடிக்கிறோம். இது நம் main function. இங்கே p என class parallelogram இன் ஒரு objectஐ உருவாக்குகிறோம். இங்கே pointer parallel ஐ காணலாம். இது class parallelogram இன் pointer ஆகும். இது base pointer எனப்படுகிறது. Base class pointer ஆனது derived class இன் objectஐ சுட்டி காட்டலாம். இங்கே class rectangle மற்றும் triangleக்கு objectகளை உருவாக்குகிறோம். இங்கே p இன் addressக்கு parallel assign செய்யப்படுகிறது. பின் 3 மற்றும் 2 என argumentகளை pass செய்கிறோம். பின் function areaவை call செய்கிறோம். இங்கே rect இன் addressக்கு parallel assign செய்யப்படுகிறது. Rect class rectangle இன் object ஆகும். மீண்டும் 4 மற்றும் 5 என argumentகளை pass செய்கிறோம். பின் function areaவை call செய்கிறோம். கடைசியாக parallel ஐ triangle இன் addressக்கு assign செய்கிறோம். TRGL. இது class triangle இன் object. இப்போது argumentகள் 6 மற்றும் 5 ஐ pass செய்து function areaவை call செய்கிறோம். இது நம் return statement. இப்போது programஐ இயக்குவோம். Ctrl Alt மற்றும் T விசைகளை ஒருசேர அழுத்தி terminal windowவை திறக்கவும். Compile செய்ய டைப் செய்க g++ space virtual.cpp space -o space vir. Enter ஐ அழுத்துக. டைப் செய்க /vir. Enter ஐ அழுத்துக. பின்வரும் வெளியீடுகளை காணலாம். Area of parallelogram is 6. Area of rectangle is 20. Area of triangle is 15. நம் ஸ்லைடுகளுக்கு வருவோம். சுருங்க சொல்ல இந்த டியூட்டோரியலில் நாம் கற்றது polymorphism, virtual function, உதாரணம் virtual int area. பயிற்சியாக செவ்வகம், சதுரம் மற்றும் முக்கோணத்தின் சுற்றளவை கணக்கிடவும். ஒரு virtual function ஆக perimeterஐ உருவாக்கவும். இந்த இணைப்பில் உள்ள காணொளியை காணவும். இது ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டம் பற்றி சுருங்க சொல்கிறது.
உங்கள் இணைய இணைப்பு வேகமாக இல்லை எனில் அதை தரவிறக்கி காணவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு ஸ்போக்கன் டியூட்டோரியல்களை பயன்படுத்தி செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது. இணையத்தில் பரீட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் அளிக்கிறது. மேலும் தகவல்களுக்கு contact@spoken-tutorial.org க்கு மின்னஞ்சல் எழுதவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் பாடங்கள் டாக் டு எ டீச்சர் திட்டத்தின் முனைப்பாகும். இதற்கு ஆதரவு இந்திய அரசு துவக்கிய MHRD-இன் ICT மூலம் தேசிய கல்வி திட்டத்தின் வழியே கிடைக்கிறது. இந்த திட்டம் பற்றிய மேலதிக தகவல்கள் கீழுள்ள இணைப்பில் கிடைக்கும். இந்த டியூட்டோரியலை தமிழாக்கம் செய்து குரல் கொடுத்தது IIT பாம்பேயில் இருந்து பிரியா. நன்றி.